சுந்தர் ஓரளவு படிச்ச இளைஞன் அவன் தன்னோட ஊர்ல செல்போன் சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தான் பழைய செல்போன்களை வாங்கியும் விற்பான் அந்த செல்போன் கடையில இருந்து அவனுக்கு ஓரளவு வருமானம் கிடைச்சது அந்த வருமானத்துல அவனோட குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு யாராவது அவன் கடையில செல்போன் சர்வீஸ் பண்ண கொடுத்தா அவங்க கிட்ட நியாயமான பணத்தை தான் வாங்குவான் சொன்ன நேரத்துல செல்போனை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவான் அதனால அவனுக்கும் அவனோட கடைக்கும் ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் இருந்துச்சு ஒரு நாள் அவன் கடைக்கு அந்த ஊர்ல உள்ள கந்தசாமிங்கிறவரு வந்தாரு வாங்கன்னு சொன்னா சுந்தர் நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணனுமேப்பான்னு அவரு கெஞ்சலான குரல்ல கேட்டாரு சொல்லுங்கண்ண என்ன பண்ணனும்னு சுந்தர் கேட்டான் தம்பி உங்கிட்ட பழைய ஸ்மார்ட்போன் ஏதும் குறைஞ்ச விலையில கிடைக்குமான்னு அவர் கேட்டாரு என்னன்ன ஸ்மார்ட் ஃபோன் புதுசாவே வாங்கிடலாம்ல ஏன் பழச வாங்கிக்கிட்டு திடீர்னு ரிப்பேர் ஆகிருச்சுனா அப்புறம் அதை சர்வீஸ் பண்றதுக்கு நீங்க நிறைய பணம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆமா என்னென்ன திடீர்னு ஸ்மார்ட் ஃபோன் உங்ககிட்ட தான் சாதா செல்போன் இருக்குல்ல அப்படின்னு கேட்டான் சுந்தர் அதுக்கு கந்தசாமி ஸ்மார்ட் போன் எனக்கு இல்லைப்பா என்னோட பொண்ணுக்கு அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் கண்டிப்பா ஸ்மார்ட் போன் வேணுமா அதனால ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தர சொல்லி ரெண்டு வாரமா கேட்டுட்டு இருந்தா நானும் சரி வாங்கலான்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ ரெண்டு நாளா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா ஸ்மார்ட் போன் இல்லாம கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அதனால என்னால படிக்க முடியலன்னு சொல்லி சொல்லி அழுகுறா அதான் உன்கிட்ட கடையில ஏதும் பழைய ஸ்மார்ட் ஃபோன் இருந்தா குறைஞ்ச விலையில கொடுப்பா என் கையில இப்ப முழு பணமும் இல்ல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கூடிய சீக்கிரமே மொத்த பணத்தையும் கொடுத்துடறேன்னு சொன்னாரு அவரு ஆமாண்ண இப்போ ஸ்மார்ட் போன் இருந்தாதான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் ஆனா இப்போ நம்ம கடையில பழைய ஸ்மார்ட் போன் எதுவும் இல்லையேண்ண புது ஃபோன் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா சுந்தர் புது ஃபோன் எவ்வளவுப்பான்னு கேட்டாரு அவரு புது புதுஃபோன் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருக்குன்னு சொன்னா சுந்தர் தம்பி என்கிட்ட ஐநூறு தான்ப்பா இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது போன் கிடைக்குமா அந்த ஸ்மார்ட் போன்ல வேற ஏதும் வர வேண்டாம் என் பொண்ணு படிக்கிற படிப்பு மட்டும் வந்தா போதும்னு சொன்னாரு அவரு அண்ணே ஐநூறு ரூபாய்க்கு ஸ்மார்ட் போன் பழசு கூட கிடைக்காதுன்னு பழசு வாங்கணும்னா கூட எப்படியும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஆகும்னு சொன்னா சுந்தர் அப்படியா சரிப்பா நான் வரேன் வருத்தமா சொல்லிட்டு இருந்து அவர் போயிட்டாரு அவர் போன கொஞ்ச நேரத்துல அந்த ஊர்ல வசிக்கிற துளசி அங்க வந்தாங்க ஸ்மார்ட்ஃபோன் இருக்கான்னு கேட்டாங்க ஆ இருக்கு என்ன விலையில பாக்குறீங்க பேசிக் மாடல் பத்தாயிரம் இருந்து இருக்குன்னு சொன்னா சுந்தர் இல்ல புதுசு வேணாம் பழசு இருக்குமா ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய் ரேஞ்சில் கேட்டாங்க அவங்க இல்லைங்க என்கிட்ட இப்போ பழைய ஃபோன் ஏதும் இல்லை எப்போவாச்சும் விலைக்கு வந்தாலும் ஐநூறு ஆறுநூறுக்கு பழைய ஸ்மார்ட் போன் கிடைக்காதுங்க குறைஞ்சது நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாயாச்சும் ஆகும்னு சொன்னா சுந்தர் ஆ இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சாங்க பழைய ஸ்மார்ட் போன் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது நாங்க ஏழைங்க புது ஸ்மார்ட் போன் வாங்கி அதுல தான் படிப்பு படிக்கணும்னா நாங்க அவ்வளோ பணத்துக்கு எங்க போறதுன்னு சொல்லி அழுத்துக்கிட்டே இருந்து போயிட்டாங்க அவங்க சுந்தர் யோசிச்சான் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இப்போ ஸ்மார்ட் போன் வாங்கியாக வேண்டிய கட்டாயம் ஆனா புது ஸ்மார்ட் போன் விலை குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் ஆகுறது அதே நேரத்துல நாமையே ஒரு ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சான் சுந்தர் நகரத்துக்கு போய் ஸ்மார்ட் போன் செய்யறதுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கிட்டு வந்தான் அப்புறம் உக்காந்து கஷ்டப்பட்டு ஒரு ஸ்மார்ட் போனே உருவாக்கினான் அதுல ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் அந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி பார்த்தான் அது நல்லாவே வேலை செஞ்சது அவனுக்கு தன் திறமை மீது ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ஸ்மார்ட் போன் செய்யறதுக்கு அவனுக்கு மொத்தம் தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஆகியிருந்துச்சு ஆன்லைன் கிளாஸுக்கு ஸ்மார்ட் போன் தேவைப்படுறவங்களுக்கு இந்த செல்போனை கொடுக்கலாம்னு அவன் முடிவு பண்ணினான் அவன் நேரா கந்தசாமி வீட்டுக்கு போனான் அண்ணே என்ன கூப்பிட்டான் கந்தசாமி வெளியே வந்தாரு அண்ணே ஃபோன் கேட்டிங்கல்ல இந்தாங்க அண்ண சொல்லி தான் உருவாக்கின செல்ஃபோனை கொடுத்தான் அதை வாங்கிக்கிட்ட அவரு ரொம்ப நன்றிப்பா எங்க ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் என் பொண்ணோட படிப்பு கெட்டு போயிடுமோன்னு நினச்சேன் உன்னோட உதவிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு நெகிழ்ச்சியோட சொன்னாரு தங்கிட்ட இருந்த நூறு ரூபாய சுந்தர் கிட்ட கொடுத்தாரு அவன் அத வாங்கிக்கிட்டான் இன்னொரு செல்போன் செஞ்சு அத தொலசி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தான் அத வாங்கிக்கிட்ட தொலசி ரொம்ப நன்றி ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் இல்லைன்னா பள்ளிக்கூடத்துல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என் பையனும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம் நல்ல நேரத்துல இந்த செல்போனை கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நூறு ரூபாய் கொடுத்தாங்க அத வாங்கிக்கிட்ட சுந்தர் அங்க இருந்து கிளம்பினான் தன்னுடைய கண்டுபிடிப்பு ஏழைகளுக்கு பயன்படுறதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நூறு ரூபாய்க்கு தான் உருவாக்கிய இந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட்போனுக்கான தேவை நிறைய இருக்குன்னு அவனுக்கு தெரியும் ஆனா அவனால ஒரு நாளைக்கு ஒரு செல்போனை உருவாக்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு ஒரு தொழிற்சாலையில இந்த ஸ்மார்ட் போனை தயாரிச்சா ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான செல்போன்களை தயாரிச்சு ஏழைகளுக்கு வழங்க முடியும்னு அவன் நினைச்சான் அதை பத்தி பெரிய தொழிலதிபர் ஒருத்தருக்கு அவன் மெயில் அனுப்பினான் அவங்க கிட்ட இருந்து அவனுக்கு அழைப்பு வந்துச்சு அந்த தொழிலதிபரை சந்திச்சு அவர்கிட்ட தன்னுடைய நூறு ரூபாய் ஸ்மார்ட் போன் பற்றி சொன்னான் சார் இந்த செல்போனை எங்க கிராமத்துல உள்ளவங்க ஆன்லைன் கிளாஸுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கப்படுற கஷ்டத்தை தான் நான் உருவாக்குனேன் உங்க தொழிற்சாலை மூலம் இந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட்போனை உருவாக்கி நூறு ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான் மக்கள் மேல அவனுக்கு இருக்கிற அக்கறைய பார்த்த அவரு அதுக்கு ஒத்துக்கிட்டாரு சில நாள்கள்லேயே அவரோட தொழிற்சாலையில இருந்து முதல் நூறு ரூபாய்க்கான வெளி வெளிவந்துச்சு அதை அந்த தொழிலதிபர் வெளியிட சுந்தர் வாங்கிக்கிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் போன் தொழிற்சாலையில அந்த தொழிலதிபர் அவனை பார்ட்னராவும் சேர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே ரொம்பவே உச்சத்துக்கு போயிருச்சு ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிறதுக்கு போன் தேவைப்படுறவங்க சுந்தர் உருவாக்கின அந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோனை நூறு ரூபாய் கொடுத்து வாங்கி பயன்படுத்தினாங்க நூறு ரூபாய்க்கு ஸ்மார்ட் போன் கிடைக்க காரணமான சுந்தர எல்லாரும் வாழ்த்தினாங்க